ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் உங்கள் நண்பன் விக்கி ராய்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்கி ராய்ட் பாட்காஸ்ட். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இந்த இனிமையான இரவு நேரத்தில் நான் உங்களோட இணைஞ்சிருக்கேன் விக்கி ராய்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விக்கி ராய்ட் பாட்காஸ்டின் விக்ரம் வேதா. தான் கூறிய மூன்றாவது கதைக்கான சரியான பதிலை கூறிய விக்ரமாதித்ய மன்னனை விட்டு பிரிந்து வேதாளமானது ஆலமரத்தின் கிளைகளில் தலையிலாக பறந்து சென்று தங்கிக் கொண்டது. வேதாளத்தின் இந்த செயலை கண்ட விக்ரமாதித்ய மன்னன் தான் கூறிய பதில் சரியென்று அறிந்து பின்னர் அந்த ஆலமரத்தினை நோக்கி நடந்தார். வேதாளத்தினை தூக்கி செல்வதற்காக விக்ரமாதித்ய மன்னன் ஆலமர கிளைகளின் மீது ஏறி வேதாளத்தினை பற்றி தன் முதுகில் ஒட்ட வைத்தார். பின்னர் அந்த நடுநசு இரவில் காடுகளின் நடுவே நடந்தார். வேதாளம் தனது நான்காவது கதையை கூறத் தொடங்கியது. விக்ரமாதித்ய மன்னா, நான் கூறிய மூன்று கதைகளையும் நன்கு அறிந்து நான் கேட்ட அனைத்து மூன்று கேள்விகளுக்கும் சரியான பதிலை அளித்து விட்டாய். இது என்னுடைய நான்காவது கதையாகும். சற்று கவனமாக கேள். வானளவு உயரமுள்ள மலைகளை அரணாக கொண்டு அமைந்திருந்தது அந்த அழகான நகரம். அந்த அழகான நகரத்தில் எல்லாமே அழகுதான், அவளும் அழகுதான். சோமபிரபா என்று அழைக்கப்பட்ட அப்பெண் மிகவும் அழகானவும் அருமையான குணமுடையவளாகவும் இருந்து வந்தாள். அவளின் அழகு மேனியை கண்டு அவர் அருகில் செல்ல அனைவரும் விரும்புவர். அவளை அனைவருக்கும் பிடிக்கும் விதமாகவும் இருந்து வந்தாள். அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடியவள் அந்த சோமபிரபா என்ற பெண் ஆவாள். ஈரட்டு வயதுடைய அவள் திருமணத்திற்கும் தயாரானாள். இவ்வளவு அழகான சோமபிரபா அவரது தந்தையும் தாயும் அண்ணனும் வேறு வேறு திசைகளில் நல்ல பையன் தேடி சென்றனர். அப்படி செல்கையில் தந்தை தனது நண்பர்களுடன் கூட சேர்ந்து வெளியூர் பிரயாணம் செய்யும் பொழுது நடுவில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார். அந்த இக்கட்டான சூழ்நிலை என்னவெனில், அவர் செல்லும் வழியில் கல்வர்கள் இடைமறித்து அவர்களிடம் இருந்த தங்க காசுகளையும் தங்க வெள்ளி போன்ற பொருட்களையும் அபகரித்தனர். ஏது செய்வதென்று அறியாமல் அந்த கூட்டம் சிக்கி சின்னாபின்னமானது. அனைவரும் உயிர் போகும் தருவாயில்
வந்தான் அந்த மாவீரன். ஒற்றை ஆளாக அங்கிருந்த கல்வர் கூட்டத்தை விரட்டி அடித்து செய்துவிட்டான். அவனின் வீரத்தை கண்டு அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் தெரித்து ஓடினர். சோமபிரபாவின் தந்தையும் மற்றும் அவரது நண்பர்களும் இந்த வீரனின் வீரத்தை பார்த்து மெய் சிலித்தனர். உடனே சோமபிரபாவின் தந்தைக்கு தோன்றியது இதுவே, இவ்வளவு பெரிய வீரனுக்கு நம் மணப்பெண்ணை மணமுடித்து வைத்தால் அவள் மிகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருப்பாள் என்பதே. எனவே அந்த மாவீரனுக்கு தனது மணப்பெண்ணை மணமுடித்து தருவதாக வாக்கு தந்தார். சோமபிரபாவின் அன்னை மணப்பையன் தேடும் வேட்கையில் ஒரு நல்லதொரு கவிஞனை கண்டெடுத்தாள். அந்த கவிஞன் உலகிலுள்ள அனைத்து உயிர்களையும் வர்ணித்து கவிதை எழுதினான். அந்த கவிதையிலே உள்ள சொற் நடையிலும் பொருள் ஆக்கத்திலும் மெய்சிலித்து போனாள் சோமபிரபாவின் அன்னை. தன் மகளை பற்றியும் ஒரு பாடல் பாட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தாள். அந்த புலவனின் பாடலில் மெய்யுற்றாள் சோமபிரபாவின் அன்னை. யக்கணமே அந்த கவிஞனுக்கு தன் பெண்ணை மணமுடித்து தருவ வாக்கு தந்தாள் சோமபிரபாவின் அன்னை. சோமபிரபாவின் அண்ணன் தன் தங்கைக்கு நல்லதொரு வரன் அமைய மணப்பையன் தேடும் செல்லும் வேட்கையில் நல்லதொரு விஞ்ஞானியை கண்டுபிடித்தான். அந்த விஞ்ஞானி சொந்தமாக பறந்து செல்லும் விமானத்தை கண்டறிந்திருந்தான். அந்த விமானத்தின் உதவியால் தன் நாட்டு மக்களுக்கு நல்லதொரு தொண்டினை ஆற்றி வந்தான். இதனை கண்டு மெய்சிலித்து போன சோமபிரபாவின் அண்ணன் தன் தங்கை சோமபிரபாவை அவனுக்கு மணமுடித்து தருவதாக வாக்கு தந்தான். இவ்வாறாக தனித்தனியாக தந்தையும் தாயும் தமையனும் சோமபிரபாவுக்கு மணப்பையனை தேடி அழைத்து கொண்டு வந்தனர். தந்தையும் தாயும் தமையனும் அவரவர்கள் பார்த்திருந்த மாப்பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்து வர குழப்பமுற்றாள் சோமபிரபா. யாரை திருமணம் செய்வது? தந்தை கூறும் வீரனையா, தமையன் கூறும் விஞ்ஞானியையா, அல்லது தாயால் கூறும் புலவனையா என்று எண்ணி சிக்கி தவித்தாள். அனைவரும் குழம்பியிருக்கும் சமயத்தில் நடந்தது அந்த அதிர்ச்சி தரும் சம்பவம். திடீரென்று ஓங்கி வளர்ந்திருந்த மரங்களையும் ஓங்கி வளர்ந்திருந்த மலைகளையும் துவம்சம் செய்து உடைத்து கொண்டு வெளிவந்தது ஒரு மிகப்பெரிய பூதம். மலையை பிளந்து வெளிவந்த அந்த மிகப்பெரிய பூதமானது அழகே பேராசைப்படும் பேரலையான சோமபிரபாவை தன் கைகளால் தூக்கி கொண்டு எங்கோ சென்று மறைந்து விட்டது. அனைவரும் அதிர்ச்சியுற்றனர். தந்தையும் தாயும் தமையனின் கண்முன்னே சோமபிரபாவை தூக்கி கொண்டு சென்று விட்டது அந்த பூதம். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருந்தவர்கள் முன் வீரமாக சூழறிட்டான் வீரனும் புலவனும் விஞ்ஞானியும்.
தங்களின் மகளை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று கூறிப்பட்டனர் மூவர் படை. அப்பொழுது புலவன் கூறினான், அந்த பூதம் இருக்கும் இடம் தமக்கு அறிவேன் என்று. ஆனால் அந்த பூதம் இருக்கும் இடத்துக்கு செல்ல நடந்து சென்றால் ஆகாது, பறந்து செல்ல வேண்டும் என்றும் புலவன் கூறினான். அந்த பூதமானது அந்த நகரை விட்டு மிகவும் தொலைதூரத்தில் ஒளிந்திருப்பதாகவும் கூறினான். அங்குதான் விஞ்ஞானி வெளிப்பட்டான். தான் செய்திருந்த பறக்கும் விமானத்தை அழைத்தான். பறக்கும் விமானம் வந்து அடைந்தது. பறக்கும் விமானத்தில் மூவரும் ஏறிக்கொண்டு அந்த பூதம் இருக்கும் இடத்துக்கு சென்றனர். பூதம் இருக்கும் குகையின் அருள் சென்றவுடன் சோமப்பிரபாவின் அலலல் சட்டம் கேட்டது. புலவனோ என்றும், தான் காட்ட வேண்டிய குகையினை உங்கள் இருவரிடமும் காட்டிவிட்டேன், இனி தாங்கள் என்ன செய்வீர்கள் என்று நான் பார்க்கிறேன் என்று ஓரமாக நின்று கொண்டான். விஞ்ஞானியோ, தங்களை இந்த இடத்துக்கு கூட்டி வருவதே என் கடமை. நான் உங்களை இங்கு சரியாக கூட்டு வந்து விட்டேன். இனி நீங்கள் இருவரும் என்ன செய்வீர்கள் என்று நான் பார்க்கிறேன் என்று ஓரமாக நின்று விட்டான். வீரன், நான் முன்னே செல்கிறேன், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், சோமப்பிராவை காப்பாற்றுவோம் என்று கூறி குகையினுள் சென்றான். அசாதாரணமாக இருந்த பூதத்தை மிகவும் சாதாரணமாக கொன்று வென்று விட்டான் வீரன். வீரன் அல்லவா பராக்கிரமசாலி பலவான், அந்த பூதத்தை துவம்சம் செய்து விட்டான். மூவரும் சோமப்பிராவை அழைத்து கொண்டு விஞ்ஞானியின் பறக்கும் தட்டின் வழியாக புலவன் பாதை கூற அந்த பாதையின் வழியே பறந்து வீடு சென்று அடைந்தனர். வீட்டை அடைந்ததும் தந்தையும் தாயும் தமையனும் சோமப்பிரபாவை கட்டி தழுவி ஆராதித்தனர். தற்பொழுது அவர்கள் சோமப்பிரபாவிடம், இந்த மூவரில் யாரை நீ திருமணம் செய்ய போகிறாய் என்று கேட்டனர். தற்பொழுது கூறுங்கள் விக்ரமாதித்ய மன்னரே, சோமபிரபா இந்த மூணு பேரில் யாரை திருமணம் செய்ய வேண்டும்? ஒரு நாட்டிற்கு மன்னன் எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியமானவன் அந்த நாட்டின் தளபதி. மன்னனை காக்க வேண்டிய பொறுப்பல்லவா? அதே போலத்தான் ஒரு வீடு எவ்வளவு முக்கியமானதோ அந்த வீட்டில் வீட்டை விட முக்கியமானவள் அந்த வீட்டு இல்லத்தரசி. அந்த இல்லத்தரசியை போற்றி பாதுகாக்க வேண்டியது கணவனின் கடமையாகும். மன்னனை போற்றி பாதுகாக்க வேண்டியது தளபதியின் கடமையாகும். எனவே கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று வாழ்பவள் அந்த பெண். அப்படி வாழும் அந்த பெண்ணை கண் கலங்காமலும் கஷ்டப்படும் வேளைகளில் காப்பாற்றுபவனமும் இருப்பவனே சரியான கணவன். எனவே வழிகாட்டி சென்ற புலவனை விட விஞ்ஞான வளர்ச்சியில் பறக்கும் தட்டினை கண்டறிந்து பறந்து கூட்டி சென்ற இடத்துக்கு கூட்டி சென்ற அந்த விஞ்ஞானியை விட அந்த பூதத்திடம் சண்டையிட்டு பூதத்தினை கொன்று அந்த போட்டியில் வெற்றி பெற்று வெளிவந்த வீரனுக்கே சோமபிரபா உரித்தானவள். சோமபிரபா அந்த வீரனையே திருமணம் செய்திருக்க வேண்டும். வேதாளமே, இதுவே எனது விடை. இதை கேட்ட வேதாளம் இறுக பிடித்திருந்த கைகளை நழுவ விட்டு விக்ரமாதித்ய மன்னனை விட்டு மேலெழும்பி காற்றின் வழியாக பறந்து சென்று ஆலமரத்தின் கிளைகளில் தலைகீழாக தொங்கிக் கொண்டது.
பாவம், இதை சற்றும் எதிர்பார்த்திராத விக்ரமாதித்ய மன்னன் தான் கூறிய விதை சரியென அறிந்து தான் சென்ற பாதை இழக்க ஆரம்பித்தார். வேதாளத்தினை தூக்கி செல்வதற்காக ha ha ha.